அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் வியூ இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம மல்டிபிள் வியூ இன்ஸ்டன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வியூ இன்ஸ்டன்ஸில் எல்லாருமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணி கீழே போட்டுறேன். ஸோ இந்த ஆப்புக்கு பதிலாக ஆப் டூங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த H1 டேக்கில் வந்து இந்த டீட்டெயில் டேட்டா எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து நம்ம டைட்டிலுங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த டைட்டில் வந்து செகண்ட் வியூ இன்ஸ்டன்ஸில் என்ன கொடுக்கணும் அதுதான் இதில் ரெண்டர் ஆகணும். ஓகே, ஸோ இந்த டைட்டில் இதே நம்ம காப்பி பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த டைட்டிலோட வேல்யூவை மட்டும் நம்ம அதில் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வியூ இன்ஸ்டன்ஸை வந்து நான் மறுபடியும் காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஸோ இதோட வேரியபிள் நேம் வந்து நான் வந்து டூன்னு வச்சுக்கிறேன், விஎம் டூன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட இப்போ வந்து நான் டூன்றதை மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இந்த டேட்டாவுக்கான வேல்யூஸை வந்து நம்ம டேரெக்டாக இங்கே எடுத்துக்கலாம். இதோட டைட்டில் இங்கேருந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸுன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா இங்கே நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது எனக்கு இங்கே செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ங்கிறது எனக்கு இப்போ ஒரு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸோ இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ மல்டிபிள் வியூ இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம வெளியிலேருந்து டேட்டா எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் நம்ம டாலர் மென்ஷன் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற இந்த எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்காமலேயும் நம்மளால் இதை வந்து தனியாக வந்து நம்ம அந்த வியூ இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டலைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் வந்து நம்ம இப்போ எலிமெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எங்கே மவுண்ட் பண்ணணுங்கிறத வந்து நம்ம இங்கே இந்த வியூ இன்ஸ்டன்ஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து VM2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு மவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டாலர் மவுண்ட் அப்படின்றதுக்குள்ளே நம்ம என்ன செலக்டாக யூஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சேம் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எலிமெண்ட்டையும் ஒரு வியூ இன்ஸ்டன்ஸில் இருக்கிற எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டியும் நம்ம வெளியிலேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும், நம்மளால் புஷ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் வியூ இன்ஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வியூ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.